ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆம் ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு விருச்சகத்தில் கேது மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி கும்பத்தில் புதன் மற்றும் குரு மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள் புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில்தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம் இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம் பார்வதி பரமேஸ்வரன் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் முருக பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள் அதே போல் காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள் பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார் பங்குனி 17 சுக்கிரன் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 28 செவ்வாய் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் பஞ்சம அஷ்டமாதிபதியான குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் எனவே நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெற்று சூரியனுடன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார் தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெற்று சூரியனுடன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்கும் இந்த நேரத்தில் கல்வி மற்றும் கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை முடித்து கொடுப்பார்கள் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் பங்குனி 7 தேதி மேஷ ராசிக்கு ராகுவும் துலாம் ராசிக்கு கேதுவும் செல்கிறார்கள் 9 இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும் 3 இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடன் பிறப்புகள் வழியில் செலவு ஏற்படும் உறவினர்கள் இல்லத்தில் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் பங்குனி 22 தேதி மேஷ ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியாக விளங்கும் அவர் 9 இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார நிலை உயரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பங்குனி 23 தேதி கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதுவரை சனியுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்பொழுது கும்பராசியில் உள்ள குருவுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதோடு குரு மங்கள யோகமும் ஏற்படுகிறது இதனால் விட்டு போன வரன்கள் மீண்டும் வாசல் தேடி வரும் தொழில் முயற்சி வெற்றியாகும் இடம் பூமியால் லாபம் உண்டு வீடு வாங்குவது மற்றும் கட்டுவதில் கவனம் செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு எதிர்காலத்தில் வளப்படுத்திக் கொள்வீர்கள் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் குரு சனி செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 4 முக்கிய கிரகங்களும் அனுகூலமாக அமைந்துள்ளன இம்மாதம் முழுவதும் மேலும் ஜென்ம ராசிக்கும் சகோதர ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் குருவின் சுப பார்வை கிடைப்பதும் நன்மையே பாக்கிய ஸ்தானத்தில் அமைந்துள்ள ராகுவினாலும் ஓரளவு நன்மையை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மங்களகரமான நிகழ்ச்சியினால் மனநிறைவு ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும்
பல பெண்களின் கருத்தரிப்பிற்கு அனுகூலமான இந்த பங்குனி மாதம் திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிகவும் ஏற்ற காலகட்டம் இது. கன்னியருக்கு உகந்த வரன் அமையும் தேவையான அளவிற்கு வருமானத்தை உறுதி செய்கின்றனர். குருவும் சனியும் பூமி காரகரான செவ்வாய் சுபபலம் பெற்று விளங்குவதால் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உள்ளது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கு வழி பிறக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆகியோரின் அன்பும் பாசமும் மனதை நெகிழ செய்யும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சமரசத்தில் முடிவது மன அமைதியை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மிக சிறந்த மாதமாகும். ஜீவன காரகரான சனி பகவான் தனது ஆட்சி வீட்டில் நல்ல பலத்துடன் விளங்குவது அலுவலகத்தில் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். இத்தகைய சனியின் நிலையை பற்றி மிக பழமையான ஜோதிட கிரகங்கள் வெகு சிறப்பாக விவரித்துள்ளன. உங்களை கண்டாலே முகச்சிழிக்கும் மேலதிகாரிகளின் மனோபாவத்தில் மிக நல்ல மாறுதல்களை காணலாம். இப்பொழுது புதிய சலுகைகள், சிறு பதவி உயர்வு ஆகியவற்றிற்கும் வாய்ப்புகள் உள்ளன. கொரோனா ஏற்படுத்திய சூழ்நிலையினால் வேலை இழந்துள்ள சிம்ம ராசியினருக்கு மீண்டும் நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த பணி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சனி செவ்வாய் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்றிருப்பதால் இரும்பு, கட்டிட நிறுவன சாமான்கள், எண்ணெய், பெட்ரோல், சிமெண்ட், ஔஷதங்கள், மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், மருத்துவ துறையினர் அதிக நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் காண்பார்கள். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி திட்டங்கள் நிறைவேறிக் கொள்ள அனுகூலமான மாதம் இது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள் மீண்டும் கதவை திறக்கும். புதிய கிளை விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சாதகமான காலகட்டம் இது. சிம்ம ராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சிறந்த யோக பலன்களை அளிக்கும்படி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. பாடங்களில் மனம் உற்சாகத்துடன் ஈடுபடும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களின் மனதை குளிர செய்வீர்கள். வித்யாஸ்தானத்திற்கு சிறிதளவும் தோஷம் இல்லாத இந்நிலையில் புதனும் சுபபலம் பெற்றிருப்பது மிக சிறந்த கிரக சஞ்சார நிலையாகும். சிம்ம ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். பூமி காரகரான செவ்வாய் நல்ல சுபபலம் பெற்றுள்ளார். அடிப்படை வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கும். பலருக்கு நவீன விவசாய உபகரணங்கள் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் ஊக்கத்தை அளிக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடியோடு அடைப்பதற்கு சாதகமான உள்ளன கிரக நிலைகள். சந்தர்ப்பத்தை நிராகரித்து விடாதீர்கள். கடன் என்பது புற்றுநோயை விட கூடியது. சிம்ம ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். நல்ல மருத்துவம் நாட்பட்டு நோயை குணமாக்கும். உங்கள் பெயரிலே அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். சிம்ம ராசி அன்பர்களே, பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்ச் 19, 20, 24, ஏப்ரல் 3, 4, 7, 8 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணம் மஞ்சள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.